வணக்கம் வாங்க. நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா முடக்கத்தான் கீரை தோசை தான். முடக்கத்தான் கீரை தோசை எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முடக்கத்தான் கீரையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முடக்கத்தானோடனே முட்டி வலிக்கு தானேப்பா அதை சாப்பிடுவாங்க அப்படின்னா, முட்டி வலிக்கு மட்டும் கிடையாது, இந்த ஜாயிண்ட் பெயின், நெர்வஸ் ப்ராப்ளம், ஒரே இடத்துல உட்காந்து இந்த சோம்பல் மாரி உடம்பு வலி, இது எல்லாத்துக்குமே முடக்கத்தான் சாப்பிடுவாங்க. அதுமாரி வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களும் இதை எடுத்துக்கலாம். மாதவிடா கோளாறு இதுமாரி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான இருக்கு. இது சூப்பாவோ பவுட்ராவோ இந்தமாரி கீரை மாரி தோசையாவோ செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ முடக்கத்தான் தோசைக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முடக்கத்தான் கீரை பாண்டிச்சேரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் சந்தை ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜேஎன் ஸ்ட்ரீட் நேரு வீதியிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 feet ரோட்லையும் மார்க்கெட்டில் கிடைக்கும். சிலம்பு சேனலில் போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு முடக்கத்தங்கீரை இந்த மாரி இருக்கும். ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் மார்னிங் போனால் தான் நமக்கு கிடைக்கும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு மாவு வரைக்கணும் இல்லையா, எந்த டம்ளரில் அளவு எடுக்கிறோமோ அதுவுமே ஈக்குவலாக இருக்கணும். அது இப்போ வந்து இட்லி அரிசி ஒரு கப் அப்படின்னா உளுந்து 1/4 கப்பு நல்லா வந்து 2 மணி நேரம் அது நல்லா ஊறணும். ஊறினதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் மாவு அரைக்கணும். அரிசியும் உளுந்தும் 1/4 கிளாஸ் எடுத்திருக்கிறதுனால நான் வந்து ரெண்டுத்தையுமே சேர்த்தே ஊற வச்சு இந்த மாதிரி அரைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம்னா தனித்தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா மையை அரைக்கணும். இப்போ இந்தமாரி குறை குறைன்னு இருக்கும் போதே வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். தட தடன்னு போடாதீங்க, அது போய் மாட்டிக்கும். அது இதில் நான் வெந்தயம் சேர்க்கலை, இதில் கீரை சேர்க்கறனால வெந்தயம் நான் சேர்த்துக்கலை. இட்லி மாவு அரைக்கணும் எப்படி அரைக்கிறேன்னு ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பையும் பதிலையே சேர்த்துறேன் நான் கல் உப்பை. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மையை அரைச்சி பேஸ்ட் மாரி இருக்கணும். இப்படி எடுத்தோம்னா வெண்ணெய் மாதிரி அப்படியே வள வளன்னு இருக்கணும். இது அதுதான் அதோடய பதம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். 8 மணி நேரம் இது வந்து நல்லா ஊறி பொங்கி வரணும். அப்போ தான் தோசை செய்யும் போது சூப்பராக இருக்கும். இப்போ மூடியை போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்துக்கணும். அது இப்போ உளுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கும், நல்லா பபிள்ஸ்லாம் விட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. எப்பயுமே மாவு வந்து தோசை வாக்கும்போதும் சரி இட்லி வாக்கும்போதும் சரி அடியிலேருந்து நல்லா கலந்துட்டு தோசையோ இட்லியோ வாக்கும்போது சூப்பராக வரும். இப்போ இரும்பு தோசை தவால வெங்காயத்தை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். அதை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். அப்போ தான் தோசை வரும். ஏன்னா இது வந்து இரும்பு சட்டி இல்லையா, கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டிங்கன்னா தோசை வந்து அதில் ஒட்டாமல் நான்ஸ்டிக் இல்லை செய்வீங்களா தோசை வாப்பீங்களா அதுமாரி வரும். அப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் தோசையை, அதுக்கு மேலே வந்து எண்ணெய் விடுறேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தோசை இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமெல்லாம் இருக்காது இதில். அடுத்தது நான் வார்த்து காட்டுறேன் பாருங்கள். மெதுவாக அப்படியே பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இது மொத்தமாக செய்யதோ இல்லை மெல்லிசாக செஞ்சுக்கிறதோ அது நம்மளோட விருப்பம். அது சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து பழகினீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் பசங்களுக்கு பிடிக்கும்னா நெய்யை கூட இதில் மேலே நம்ம அதுமாரி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார சட்னி பூண்டு சட்னிலாம் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் தோசை நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார சட்னி அதாவது பூண்டு சட்னி சொல்லாலே அது இருக்குது. இது செம்ம சூப்பரான காம்பினேஷன். சப்புன்னு இருக்கிற சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதாவது தேங்காய் சட்னிலாம் வேணாம், கார சட்னியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 4-5 தோசை கூட சாப்பிடுவாங்க வீட்டில். எனக்கு முடக்கத்தான் கீரைலாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையோட பவுட்ரு உங்களுக்கு விற்கும். அந்த பவுட்ரை வாங்கிட்டு நீங்கள் சாதாரணமாக இட்லி தோசை மாவெல்லாம் அரைப்பீங்களே அதில் கூட சேர்த்து கலந்து கூட நீங்கள் சாப்பிடலாம். அதாவது கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் நான். ரெகுலராக சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிபீஸ் அதுமாதிரி ஹெல்த் ரெசிபீஸ்லாம் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ரீசெண்டாக கூட ஆவாரம்பூர் ரசம் வந்து போட்டிருக்கேன். அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுமாரி முருங்கைக்கீரை வாழைப்பூ பற்றிலாம் நான் ஏற்கனவே வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ இதுமாரி வெயிட் லாஸு ஹெல்த்தி ரெசிபீஸு கேக்கு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் செய்யணும் அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்பு.